இந்தியன் 2 திரைப்படத்திற்கு பின் அடுத்தடுத்து கமல் கூட்டணி போடும் இரண்டு இயக்குநர்கள். 1000 கோடி வசூலை பார்த்தே ஆகணும் என்று முடிவு. உலகநாயகன் கமலஹாசன் இந்தியன் 2 படத்திற்கு பிறகு உலகநாயகன் நடிக்கப் போகும் அடுத்த 2 ப்ராஜெக்டிலும் தரமான கூட்டணி இணைய உள்ளது. 1996 பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் மற்றும் கமல்ஹாசன் கூட்டணியில் உருவான திரைப்படம் தான் இந்தியன். இந்திய திரைப்படத்தின் 2 பாகம் படப்பிடிப்பு தற்பொழுது விறுவிறுப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் கமல்ஹாசனுடன் காஜல் அகர்வால், பவானி சங்கர், சமுதனி, பாபி சின்கா உள்ளிட்ட பிரபலமான நடிகர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. அனிருத் இசையமைக்கிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு விரைவில் நிறைவடைய உள்ளதால் இந்தியன் 2 பின் அடுத்தடுத்து கமல் 2 மாஸ் இயக்குநர்களின் படங்களில் நடிக்க இருக்கிறார். அந்த படங்களில் நிச்சயம் 1000 கோடி அல்ல வேண்டும் என்று முடிவு இருக்கிறாராம். அஜித்தின் ஆஸ்தான இயக்குநரான H. வினோத் படத்தில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பதாக கமிட் ஆகி இருக்கிறார். இந்த படத்திற்காக கமல் 35 நாட்கள் கால்ஷீட் கொடுத்திருக்கிறாராம். இது தொடர்ச்சியாக இயக்குனர் மணிரத்னம் இயக்கக்கூடிய படத்தில் கமல்ஹாசன் நடிக்க இருப்பதாக ஏற்கனவே தகவல் ஒன்று வெளியானது. இதற்கான படப்பிடிப்பை இந்தியன் 2 படம் நிறைவடைந்தவுடன் துவங்க திட்டமிட்டுள்ளனர். இந்த 2 ப்ராஜெக்ட் மூலம் விக்ரம் படத்தைப் போல பாக்ஸ் ஆஃபீஸை மிரட்ட வேண்டும் என்று கமல்ஹாசன் ஒரு முடிவு செய்திருக்கிறாராம். ஆனால் கமல் இந்தியன் 2 படத்திற்கு பின் 1 மாதம் இடைவெளி எடுத்துக்கொண்டு அமெரிக்கா செல்கிறார். அங்கிருந்து வந்த பின் வினோத் மற்றும் மணிரத்னம் இயக்கும் படங்களில் நடிக்க கமல்ஹாசன் தயாராகுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இந்தியன் 2 திரைப்படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று படக்குழு திட்டமிட்டுள்ளது. இந்த படத்திற்கு பிறகு உலகநாயகன் நடிக்க இருக்கும் அடுத்த 2 ப்ராஜெக்டிலும் தரமான கூட்டணியில் இணைந்திருக்கிறார் என்று கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது.